நம்முடைய பிதாவாகிய கடவுளினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தொழுகைக்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை போற்றுவோம். கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடைய கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். அல்லேலூயா, கத்தருடைய நாமத்தை துதியுங்கள், கத்தரின் ஊழியக்காரனை துதியுங்கள். கத்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நிற்கிறவர்களே, கத்தரை துதியுங்கள். இது கத்தர் உண்டின பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். நாம் அனைவரும் ஜபம் செய்வோம். அனைத்து ஆற்றலும் நிறைந்த தாயும் தந்தையுமாகிய கடவுளே, மகிழ்ச்சியான இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம். கடவுள், இத்தொழுகையை ஆசீர்வைத்தர வேண்டுமென்று இறைவா உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். இத்தொழுகையிலே பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள், சிந்திக்கின்ற திருமறையின் சத்தியங்கள், இவை அனைத்தும் எங்கள் வாழ்வுக்கு பிரயோஜனமுடையதாக இருக்கட்டும். இவற்றின் வழியாய் ஆண்டவருடைய தூய நாமம் மகிமை அடைவதாக. இத்தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியுங்க. தொடர்ந்து இறையாசி அனைவரோடும் தங்கட்டும். கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகின்றோம் கடவுளே, ஆமேன். தொடர்ந்து நாம் அனைவரும் இணைந்து ஞானப்பாடலே 48வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். பழைய பாடல் புத்தகத்திலே 35வது பாடல், வாரும்மா தேவனே உம்மை துதிக்கவே துணை செய்யும் என்ற பாடல். Thank you.
நம்முடைய தவறுகளை உணர்த்துகின்ற இறை வார்த்தைகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவன் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மையே நாம் ஏமாற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். உண்மை நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாயிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோம் இரக்கம் பெறுவான். நாம் அனைவரும் முழங்காட்படியிட்டு நம்முடைய தவறுதல்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். இரக்கமுள்ள கடவுளே, அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுதல்களுக்காக மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமை, மற்றவர்களை மதிக்க தவறிய நேரங்கள், இவைகளையெல்லாம் இப்போது தவறென்று நாங்கள் உணர்கிறோம். இளைய மைந்தன் தன் தந்தையினிடத்திலே சென்று, அப்பா என்று அழைக்கவும் நான் தகுதியற்றவன், நீர் என்னை உம்முடைய கூலிக்காரல் ஒருவனாக வைத்து கொள்ளும் என்று மனம் நொந்து தன்னுடைய தவறுகளை உணர்ந்து தந்தையினிடத்திலே மன்னிப்பை கேட்ட வண்ணமாய் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த தவறுகளை ஆண்டவருடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு கேட்டு மன்னிப்பதனை பெற்றுக்கொள்வோம். இவ்வுலக வாழ்விலே இந்த கொரோனா காலகட்டத்திலே பல்வேறு சூழ்நிலைகளிலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற கால சூழ்நிலையிலே மற்றவர்கள் மீது இரக்கமும் கரிசனையும் இல்லாத நம்முடைய கடினமான எண்ணங்களை தவறென்று உணர்வோம். நானும் என் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஒருவேளை மற்றவரை குறித்து நாம் கரிசனையற்றவர்களாக இருப்போம் என்று சொன்னால் தவறென்று உணர்ந்து ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்போம். வாழ்விலே பொய் சொல்லுதல், கோல் சொல்லுதல் இவைகளெல்லாம் ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவைகளையும் இப்போது நாங்கள் தவறென்று உணர்கிறோம். மன்னியும் என்று ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். கடவுள் பல்வேறு நன்மைகளை நம்முடைய வாழ்விலே தந்து வருகிறார். ஆனாலும் வாழ்க்கையிலே குறைவுகளும் கஷ்டங்களும் வருகின்ற போது ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மறந்துவிட்டு கடவுளுடைய சமூகத்திலே ஆண்டவரை முறுமறுக்கின்றோம். இவைகளையும் இப்போது தவறென்று உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். பெரியோர்களுடைய சொல் கேளாத நிலை, அரசின் சட்டத்திட்டங்களை மதிக்காமல் போன தருணங்கள், இவைகளையும் நாம் குற்றம் என்று உணர்ந்து இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். வாழ்விலே நாம் செய்த தவறுகளை குற்றம் என்று மனப்பூர்வமாய் உணர்ந்து நிற்கின்ற நாம் கடவுளே எங்களுக்கு இரக்கம் காட்டும் இறங்கும் கடவுளே என்று சொல்லி
மனத்தாழ்மையோடு இணைந்து நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்வோம். வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருவாராக. ஆமீன். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் கர்த்தரின் கரத்தில் பெற்றுக்கொள்ளப் போகிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்து வந்த ஒவ்வொரு நாளும் நம்மை சுகபத்திரமாக பாதுகாத்து இத்தொழுகையிலும் கலந்து கொள்வதற்கு கடவுள் தந்த வாய்ப்புகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லுவோம். கடவுள் நம்முடைய வாழ்விலே தந்திருக்கின்ற பாசமிகுந்த பெற்றோருக்காகவும் கரிசனை உள்ள உடன்பிறப்புகளுக்காகவும் நல்ல நண்பர்களுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கடவுளே, எங்கள் வாழ்விலே தந்த கல்வி, எங்கள் வாழ்விலே தந்த வேலை வாய்ப்புகள் இவைகளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் அரசு துறையிலே, தனியார் துறைகளிலே நாங்கள் எண்ணுவதற்கு அதிகமான நன்மைகளை தந்து வேலை வாய்ப்புகளை கடவுள் தந்திருக்கிறேன், நன்றி சொல்கிறோம். இந்த வேளையிலும் நம்மையே நாம் மனப்பூர்வமாக உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் எத்தனையோ நன்மைகளை தந்திருக்கிறார், நல்ல சுகத்தை தந்தபடியால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற நல்ல காலநிலைகளுக்காக
கடவுள் நம்முடைய தேசத்திலே குமரி மாவட்டத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற நல்ல இயற்கை வளங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதும் வாழ்க்கையில் வீழ்ந்து போன அனுபவங்கள் நமக்கு உண்டு, பயந்து நின்ற அனுபவங்கள் உண்டு, வாழ்வு இதோடு முடிந்து போனதே என்று கூட நாம் நினைத்த தருணங்கள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கடவுள் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி வந்த கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை எரடுப்போம். சமூக வாழ்விலே உயர்ந்து நிற்க கடவுள் தந்த கல்வி, உயரிய பொறுப்புகள், உயர் அந்தஸ்துகள், இவைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்மை செய்யும் இயக்கமாக கடவுள் நமக்கு தந்திருக்கிற குமரி பேராயத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பேராயத்தின் கல்வி பணி, ஆன்மீக பணி, மருத்துவ பணிகள், சமூக பணிகள், இவைகளை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற இந்த அழகிய திருச்சபைக்காய், திருச்சபையிலே கடவுள் தந்த விசுவாச குடும்பங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை நிறைவாக பெற்றிருக்கிற நாம் சங்கீதக்காரனாகிய தாவீதோடு இணைந்து ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் என்று இணைந்து நாம் ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. இப்போது இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறையின் வேத பகுதி யோவான் 1:1-14 முடிய. யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுத்து வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்புகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாவிலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட
வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜபம் செய்வோம். இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க ஆயத்தப்படுகின்றோம். சில ஜபக்குறிப்புகளை மனதிலே கொண்டு நாம் அனைவரும் இணைந்து ஜெபிக்கப் போகிறோம். முதலாவதாக, கொரோனா தொற்றினாலே நம்முடைய தேசம் பலவிதமான கடினங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாய் குமரி மாவட்டத்திலே மக்கள் படுகின்ற வேதனையான சூழ்நிலைகளை நாம் நினைத்து, ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்றிலிருந்து எங்களுடைய குமரி மாவட்டம், எங்களுடைய தேசம் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று இணைந்து நாம் ஜெபிப்போம். இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக பல குடும்பங்கள் தங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களை இழந்து நிற்கிறது. பிள்ளைகளை இழந்த சூழ்நிலைகள், பெற்றோரை இழந்து தவித்து நிற்கின்ற பிள்ளைகளுடைய நிலை, இவைகளையெல்லாம் ஒரு விசை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். கடவுளே, எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய அயலகத்தார் அநேக மாண்டு போகின்ற சூழ்நிலையிலே நாங்கள் கேள்விப்படுகின்றோம், பார்க்கின்றோம். இது மிகுந்த வேதனையை தருகிறது. கடவுளே, இவைகளை மாற்றும் என்று நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். இந்த கொரோனா தொற்று நிமித்தமாக வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கின்ற அநேக குடும்பங்கள் உண்டு. நாளைய தினத்தை குறித்த கேள்விக்குறியோடு இருக்கின்ற எல்லா குடும்பங்களும் நன்மைகளை ஆசிகளை பெறும்படியாய் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். இன்னும் மருத்துவமனைகளே சிகிச்சை கொடுக்கின்ற மருத்துவர்கள் தாதியர்கள் சுகபத்திரமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். அநேக மருத்துவர்கள் செவிலியர்கள் இறையழைப்பை பெற்றிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் தியாகத்தோடு மருத்துவ பணியை செய்கின்ற மருத்துவர்கள் தாதியர்கள் இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலும் மருத்துவர்கள் உண்டு, தாதியர்களாக பணி செய்கின்றவர்கள் உண்டு. கடவுளே, இவர்களை காத்தருளும் என்று ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். சமூகத்திலே தூய்மை பணிகளை செய்கின்ற அநேகர் உண்டு. மருத்துவமனையிலே சமூகத்திலே மரண பயம் தங்களுடைய மனதுகளிலே இருந்தும் தங்கள் கடமைகளை கருத்தோடு செய்கின்ற அடிமட்ட தொழிலாளர்கள் சுகபத்திரமாய் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். இந்த நாட்களிலும் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்க, கொடும் மழை, கொடும் காற்று, கடல் சீற்றம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். கடவுளே, இந்த சூழ்நிலைகளெல்லாம் மாறி மக்கள் சந்தோஷமாய் வாழக்கூடிய வழிவாய்ப்புகளை தாருமாண்டவரே. எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் எல்லாவிதமான இறைப்பணிகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். திருச்சபையிலே கடவுள் தந்த விசுவாச குடும்பங்களுக்காய், குடும்பத்தின் குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியோர் எல்லாருக்காக ஜெபிக்கின்றோம். கல்வி கற்று வருகின்ற பிள்ளைகள் கல்வியிலே மேன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிறவர்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளட்டும். இன்னும் வாழ்விலே தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், குழந்தை செல்வத்திற்காய் காத்திருக்கின்ற குடும்பங்கள் எல்லாருடைய வீடுகளிலும் நன்மைகளை தாரும்,
மனதின் விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனே, வெளிநாடுகளிலும் தூரதேசங்களிலும் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நான் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொன்ன கடவுள், எங்கிருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. சுகம், பலன், ஆரோக்கியம் இவைகளை தாருங்க. பெற்றோர், உடன்பிறப்புகள், உறவினர்கள் சரியான மகிழ்ச்சியின் செய்திகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போது, பல நேரங்களிலே துக்கமான செய்திகளை சந்திக்கின்ற போது மிகுந்த வேதனை அடைகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாற கடவுள் அருள் தார். ஆண்டவரே, இன்னமாக எங்களுடைய திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகளுடைய எல்லா விதமான தேவைகளும் ஆண்டவர் சந்திங்க. அரசு துறையிலே பணியாற்றுகிறவர்கள், தனியார் துறைகளிலே பணியாற்றுகின்றவர்கள், கூலி வேலை செய்து குடும்பங்களை நடத்துகிறவர்கள் எல்லாருடைய கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்கு பண்ணுங்க. பல்வேறு துறைகளிலே பணியாற்றுகின்ற அனைவரோடும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். இந்த தொழுகையிலே பல்வேறு நிலைகளிலே உதவி செய்கின்ற எங்கள் திருச்சபையின் குடும்பங்களுக்காக, திருச்சபையின் குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளே, தொடர்ந்து இறையாசி அனைவரோடும் தங்கட்டும். வருகின்ற காலங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியின் நாட்களாய் அமையட்டும். எங்களுடைய பேராயம், எங்களுடைய தேசம், எங்களுடைய சமூகம் எல்லாம் மேன்மைகளை கண்டு ஆசீர்வாதமாய் அமைந்திட அருள்தார். இவைகளை எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பேர் வேண்டுகின்றோம் கடவுளே, ஆமேன். தொடர்ந்து ஞானப்பாடலே 487வது பாடல், பழைய பாடல் புத்தகத்திலே 98வது பாடல், வானம் பூமி யாவற்றிலும் இயேசு மேலானவர் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். No.
आंडवर उलग्रक्षकरुमेसु क्रिस्तवन तिरपेर अंपार्द काले वणक्कते महिवोडे यूट्यूब चैनल वलियाहु मीन्दुमाय उंगले संदीपदले मत्तत्र महिच्ची अडेगिंदेन प्रियमानवर्गले इन्टु नमुडिये तिन्नंदिये तिरुच्चबै नमक्कु तंदिरुक्किंदे तलैंगं नाम मूवरु कडवुले वल्लिपड़ुगरों इन्द नालिलूं पेंदेकोस्ते न्यायित्रुक्कु अडुत्त न्यायिरु திருத்துவ ஞாயிறாக நாம் ஆசரிக்கின்றோம். அந்த வகையிலே சிந்தனைக்காக 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 14 வசனத்தை நான் உங்களுக்கு மையப்படுத்துகின்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இருந்தவாறே நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஆற்றல் நிறைந்த கடவுளே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளே, உம்முடைய ஆற்றலையும் உம்முடைய அன்புதனையும் நாங்களும் பல்வேறு நிலைகளிலே புரிந்து கொள்ள கடவுள் அருள் தருகின்றீர். ஆண்டவர் எங்களோடு பல்வேறு நிலைகளிலே செயல்படுகின்றீர் என்பதை உணர்கிறோம். இன்று சிந்திக்கிற திருமறை பகுதியின் வழியாக त्रियेह कड़वुलाहिये पिदा कुमारन परसुतावियाहिये कड़वुले नांगल सरियाई पुरिंदु गुल्वदर्कुं अंद विश्वासतले निलेत निर्कवुं कड़वुलंगले आत्रल पड़तुं पेसुगंद अडिये नोडुं केटकिंदे तम्डिये पिलेगल ओडुं उम्डिये रक्क वली पड़ुदाके आमें क्रिस्तुविल अन्पु मिक्कवर्गले इंद नालिलु मुदलावदाके नान कुरिपिट्टदु पोन्रु கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் பெந்தேகோஸ்தே ஞாயிறாக ஆசரித்தோம். இந்த நாளிலே நாம் திருத்துவ ஞாயிறாக இந்த நாளை நாம் ஆசரிக்கின்றோம். இந்த திருத்துவம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை கிறிஸ்துவுக்கு பின் 4 நூற்றாண்டிலே நம்முடைய காதுகளுக்கு வந்த ஒரு வார்த்தை, ஒரு பதமாக இருக்கிறது. இந்த திருத்துவம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இதை புரிந்து கொள்வதும் சற்று கடினமான நிலைப்பாடுண்டு. புனித அகஸ்டின் என்று சொல்லக்கூடிய மனிதர் இந்த திருத்துவத்தை குறித்து தான் யோசித்து கொண்டே இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், இதற்கு ஒரு தெளிவு வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனதின் எண்ணத்தோடு ஒரு கடற்கரையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார். கடற்கரையிலே நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்த போது அவருடைய கண்களிலே ஒரு கண்ட காட்சி என்னவென்று சொன்னால், சிறுவன் ஒருவன் கடற்கரை மணலிலே ஒரு குழியை தோண்டி அதிலே தான் கையிலே வைத்திருந்த ஒரு சிறிய பாத்திரத்தை வைத்து கொண்டு இந்த கடலில் உள்ள தண்ணீரை பாத்திரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த குழியிலே ஊற்றி கொண்டிருக்கிறான். இதை பார்த்து கொண்டிருந்த இந்த புனித அகஸ்டின் அந்த சிறுவனிடத்திலே சென்று கேட்கிறார், ஏன் இந்த தண்ணீரை, கடல் தண்ணீரை நீ இந்த குழிக்குள்ளாக கொண்டு ஊற்றுகிறாய் என்று கேட்டபோது அந்த சிறுவனுடைய பதில்,
இந்த புனித அகஸ்டினுக்கு அது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. என்ன பதில் என்று சொன்னால், அவன் சொல்லுகிறான், நான் இந்த கடல் நீரை நான் கையிலே வைத்திருக்கின்ற பாத்திரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த தண்ணீரை எல்லாம் கடல் நீரை நான் வற்ற செய்யப் போகிறேன் என்று குறிப்பிட்டான். இது இந்த அகஸ்டினுக்கு மிக வேடிக்கையாக இருந்தது, சிரித்தார். அப்போது அந்த சிறுவனுடைய பதில் இந்த அகஸ்டினுக்கு ஒரு பெரிய படிப்பினையை தந்தது. என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த பாத்திரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை எடுத்து இந்த கடலை வற்ற வைப்பது முட்டாள்தனம் என்று மனதிலே நினைக்கிறீர்களே, ஆனால் இப்போதும் நீங்கள் உங்களுடைய மனதிலே பிதாகுமாரன் பரிசுத்தாவியாக திரியேக கடவுளை குறித்து நான் தெளிவு பெற வேண்டும் என்று யோசிப்பது இதே போன்றுதான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த சிறுவன் மறைந்து போய்விட்டான். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் இந்த திருத்துவத்தை குறித்து சிந்திக்கின்ற போது இவைகளும் பல நேரங்களிலே நமக்கு ஒரு சரியான புரிதலை தருமா என்ற கேள்வி நம்முடைய மனதுகளிலே இல்லாமல் இல்லை. வேத பண்டிதரான வின்சென்ட் உப்ரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய மனிதர் இதை குறித்து சொல்லுகின்ற போது, திருத்துவத்தை முழுமையாய் அறிந்து கொள்ள முயற்சிப்பவன் தனது மனதை இழந்து விடுகிறான், ஆனால் திருத்துவத்தை மறுதலிக்கிறவன் தன் ஆன்மாவை இழந்து விடுகிறான் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றார். திருத்துவத்தை முழுமையாய் அறிந்து கொள்ள விரும்புகின்றவன் தன் மனதை இழந்து விடுகிறான், திருத்துவத்தை மறுதலிக்கிறவன் தன் ஆன்மாவை இழந்து விடுகிறான் என்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய திருமறையிலே ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரை நாம் படித்து பார்க்கின்ற போது கடவுளின் வெளிப்பாடு மூன்று நிலைகளிலே ஆங்காங்கே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. பல இடங்களிலே கடவுளின் செயல்பாடு, கடவுளின் மைந்தனாகிய கிறிஸ்துவிலே வெளிப்பட்ட தன்மைகள், தூய ஆவியாரின் ஆற்றல், இவ்விதமாக மூன்று நிலைகளிலே இந்த பகுதியை திருமறையை நாம் பயின்று கொண்டிருக்கின்றோம். இதை லகுவாக புரிந்து கொள்வதற்கு நாம் பாடசாலையிலே பயிலுகின்ற போது கற்றவற்றை நினைவுக்கு கொண்டு வருவோம். தண்ணீரை நாம் அதற்கு குறியீடாக பயன்படுத்துகின்ற ஒரு குறியீடு H2O என்று சொல்லக்கூடிய பதத்தை நாம் குறிப்பிடுகின்றோம். அதனுடைய அர்த்தம் H+H+O என்று சொல்லுகின்ற போது அதிலே ஆக்சிஜனும் தண்ணீரும் இணைந்துதான் காணப்படுகிறது. இங்கே இந்த தண்ணீருடைய செயல்பாடை பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒன்று, ஆனால் மூன்று நிலைகளிலே அது செயல்படுகிறது. பனிக்கட்டியாக தண்ணீர் இருக்கிறது, அதை வெப்பத்திற்கு வெப்பமான இடத்தில் வைக்கின்ற போது அது ஆவியாக செயல்படுகிறது, இன்னும் அது தண்ணீராகவும் செயல்படுகிறது. ஆகவே திடப்பொருளாகவும் திரவப்பொருளாகவும் ஆவியாகவும் இந்த தண்ணீர் இருப்பது போன்று தூய இந்த திருமறையிலே நாம் படிக்கின்ற போது பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளை நாம் இவ்விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். மூன்று நிலைகளிலும் ஒன்றாக செயல்படுகின்ற ஒரு நிலை. இனமாக நாம் பாட்னியிலே படிக்கின்ற போது வேர், கிளை, கனி என்று சொல்லுகின்ற நிலையிலே பார்க்கின்ற போது மரம் ஒன்று, ஆனால் அதனுடைய வேர், கிளை, கனி என்று சொல்லக்கூடிய பிரிவுகள் அதற்குள்ளதாக காணப்படுகிறது. இன்னுமாக அதை சரியாய் புரிந்து கொள்ள நம்முடைய சரீரம், ஆவி ஆத்மா சரீரம், இவை மூன்றும் இணைந்ததுதான் ஒரு ஆழ்தன்மை. ஒரு ஆழ்தன்மையிலே ஆவி ஆத்மா சரீரம் இணைந்திருப்பது போன்று இந்த திரித்துவ கடவுளின் செயல்பாட்டிலே கடவுள், தன்னுடைய குமாரன், இன்னும் பரிசுத்தாவி என்று சொல்லக்கூடிய மூன்று நிலைகளை நாம் பார்க்கின்றோம். இதை சரியாக புரிந்து கொள்வதற்கு மூன்று விதமான உண்மைகளை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். பிதாவாகிய கடவுள் படைப்பின் வரலாற்றிலே அவர் சிறப்பாக அவருடைய ஐடென்டிட்டியை, அவருடைய ஆழ்த்துவத்தை வெளிப்படுத்துகின்றார். இல்லை என்று சொன்னால் கடவுள் என்கிற நிலையிலே அவர் வெளிப்படுத்துகின்றார். குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய நிலை நித்திய ஜீவனை மனிதன் இழக்காமல் இருப்பதற்காக
தந்தையாகிய கடவுள் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தந்து நம்மை மீண்டெடுத்தார் என்று பார்க்கின்றோம். மூன்றாவது நிலையிலே பரிசுத்தாவி என்று சொல்லுகின்ற போது அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது நாம் புரிந்து கொள்ளுகின்றோம், பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக தூய ஆவியருடைய செயல்பாட்டை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். இப்படி மூன்று நிலைகளிலே கடவுளின் தன்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதிலே முதலாவதாக படைப்பின் வரலாற்றில் தந்தையாகிய கடவுளில் மூவரு கடவுளின் செயல்பாடு என்பதை நாம் முதலாவதாக எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 1:1-2 வசனங்களிலே படிக்கின்ற போது தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கடவுள் ஆண்டவராகிய தேவன் ஆதியாகமம் 1:1 நாம் படிக்கின்ற போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். படைப்பின் வரலாற்றிலே கடவுளுடைய செயல்பாட்டை நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம். அதிலே நாம் மூவரு கடவுளுடைய தன்மையை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், தொடர்ந்து உள்ள வசனத்திலே படிக்கின்ற போது ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடிக்கொண்டிருந்தார். ஆவியானவருடைய ஆற்றலையும் அந்த பழையற்பாட்டின் பகுதியிலே அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னுமாக அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எப்ரிய மொழியிலே ஏலோகிம் என்று சொல்லக்கூடிய பதத்தை ஆதியாகம புத்தகத்திலே பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். மூல பாஷையாகிய எப்ரிய மொழியிலே இந்த கடவுளை குறித்து சொல்லுகின்ற போது ஏலோகிம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஏலோகிம் என்று சொல்லக்கூடிய எப்ரிய சொல்லுக்கு அதனுடைய அர்த்தம் அதை பார்க்கின்ற போது அதிலே பன்மை, ஒன்றுக்கு மேற்பட்ட கேரக்டர்ஸ் அதிலே வெளிப்படுகிறது. ஆகவே இது தனித்தன்மை நிறைந்ததல்ல, இணைந்த ஒரு ஒன்றாக இந்த பகுதியை நாம் படிக்கின்றோம். பின்பும் இன்னும் ஆதியாகமம் 1:26 வசனத்திலே படிக்கின்ற போது பின்பு தேவன் மனிதரை உருவாக்குவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பன்மை வார்த்தையை உருவாக்குவோம் என்று சொல்லுகின்ற போது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு ஆழ்தன்மையை அந்த இடத்திலே நாம் படிக்கின்றோம். ஆகவே படைப்பின் வரலாற்றிலே தந்தையாகிய கடவுளில் மூவரு கடவுளின் செயல்பாட்டை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பல நேரங்களிலே தனித்தன்மையையும் அதிலே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், உபாகம் 6:4 வசனத்திலே இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்றும் அந்த இடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவ்விதமாய் படைப்பின் வரலாற்றிலே தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுகின்ற போது மூன்று நிலைகளிலே அந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக மீட்பின் வரலாற்றில் குமாரனாகிய கிறிஸ்துவில் மூவரு கடவுளின் செயல்பாட்டை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். மீட்பின் வரலாற்றிலே யோவான் 3:16 வசனத்திலே படிக்கின்ற போது நம்முடைய மீட்புக்காக கடவுள் தம் மகனையே இவ்வுலகிற்கு தந்தார். நம்முடைய மீட்புக்காக கடவுள் தம் மகனை இவ்வுலகிற்கு தந்தார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகிற்கு தந்தார் என்று சொல்லப்படுகிறது. மார்ட்டின் லூத்தர் அழகாக இதனை சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார், இயேசு தந்தையின் இதயத்தை காட்டும் கண்ணாடியாக புதியற்பாட்டிலே வெளிப்படுகின்றார் என்று குறிப்பிடுகின்றார். அவ்விதமாக இங்கும் மீட்பின் வரலாற்றிலே மூவரு கடவுளின் செயல்பாடை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். தூய பவுல் பல இடங்களிலே இந்த தூய ஆவியானவருடைய நிலைப்பாட்டையும் கடவுளின் நிலைப்பாட்டையும் இந்த தன்னுடைய கடிதங்களிலெல்லாம் பதிவு செய்கின்றார். எங்கும் அவர் கடிதத்தை எழுத துவங்குகின்ற போது பிதாவாகிய கடவுளினாலும் மைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியரினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற பதத்தை அவர் பயன்படுத்துகின்ற போது இந்த மீட்பின் வரலாற்றிலும் மூவரு கடவுளுடைய செயல்பாடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இன்னுமாக இயேசுவனுடைய பிறப்பு முதல் அவருடைய சிலுவை மரணம் வரை இந்த மீட்பின் வரலாற்றிலே மூவரு கடவுளின் செயல்பாடை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பல நேரங்களிலே இயேசுவானவர் தந்தையோடு பேசுகின்ற உரையாடல் திருமறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இயேசுவனுடைய பிறப்பை குறித்து நற்செய்தியாளர்கள் சொல்லுகின்ற போது கூட
தூயே ஆவியானவருடைய ஆற்றலினால் தூயே ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு மரியாளின் வயிற்றிலே பாலகனாக பிறந்தார். இயேசுவினுடைய பிறப்பு அதைத் தொடர்ந்து இயேசுவினுடைய ஞான ஸ்நானத்தின் போது திருமுழுக்கு பெற்ற போது புறா வடிவிலே தூய ஆவியானவர் அசைவாடி நிற்கின்ற அந்த செயல்பாட்டினையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இவ்விதமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே மீட்பின் வரலாற்றிலே மூவரு கடவுளுடைய செயல்பாட்டை நாம் புரிந்து கொள்ள முடியும். இயேசுவானவர் யோவான் 14 அதிகாரத்திலே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்ற போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுகின்றார். தந்தையாகிய கடவுளை அந்த பகுதியிலே சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல், நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணப் போகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்று சொன்னால், இதை கேட்டுக்கொண்டிருந்த சீடர்களிலே பிலிப்பு என்பவன் கேட்கின்றான், அந்த கடவுளை எங்களுக்கு காட்டும் என்று கேட்கின்ற நிலையை அந்த திருமறையிலே நாம் படிக்கின்றோம். அப்போது அந்த பிலிப்பியனுடைக்கு பதிலாக இயேசுநாதர் சொல்லுகின்றார், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர தரிசிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு பதிலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியிலும் மீட்பின் வரலாற்றிலும் மூவரு கடவுளுடைய செயல்பாடு மிக சிறப்பாக தெளிவுபடுத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். மூன்றாவதாக, திருச்சபையின் வரலாற்றிலே தூய ஆவியரில் மூவரு கடவுளின் செயல்பாடுதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் 2 கொரிந்தியர் 13:14 பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுளை குறித்து பவுலடிகளார் சொல்லுவது போன்று திருச்சபையின் வரலாற்றிலே தூய இந்த மூவரு கடவுளுடைய செயல்பாடு அதிகமாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் பூட்டப்பட்ட அறையிலே தூய ஆவியானுடைய ஆற்றலை உணர்ந்து கொண்ட சீடர்கள் திருச்சபை உருவாவதற்கு காரணமாக ஆற்றல் பெற்று அவர்கள் திருப்பணியை செய்தார்கள். கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்த அந்த சிந்தனைகள் எல்லாம் பூட்டப்பட்ட அறையிலே தூய ஆவியானவருடைய ஆற்றலை பெற்றுக்கொண்ட சீடர்கள் மிக சிறப்பாக கிறிஸ்துவின் சீடர்களாய் அருள் பணியை மிக சிறப்பாக நேர்த்தியாய் நிறைவேற்றினார்கள். திருச்சபை உருவாக காரணமாகவும் தூய ஆவியாருடைய செயல்பாடு இருந்தது என்பதை நாம் அறிகின்றோம். திருச்சபை வரலாற்றிலே 1, 2, 3 நூற்றாண்டுகளிலே தாண்டி 4வது நூற்றாண்டு என்று சொல்லக்கூடிய நிலையிலே வருகின்ற போது அரியு அதானியர் போன்றவர்களெல்லாம் பல விதமான கேள்விகளை கேட்க துவங்கினார்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியை குறித்து பல கேள்விகளை எழுப்பி மக்களிடையே பல குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள். இந்த கேள்விகள் திருச்சபை உடைவதற்கு காரணமாக அமைவதற்கு அது அடித்தளமாக மாறியது. இதை கவனித்து கான்ஸ்டன் நோபிள் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர் கிபி 325 நிசையா என்கிற இடத்திலே ஒரு பெரிய மாமன்றத்தை கூட்டுகின்றார். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சரியாய் கண்டுபிடிக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், திருச்சபை உடைவிட்டால் தன்னுடைய ஆட்சிக்கும் இந்த கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடிய மன்னனுடைய ஆட்சிக்கும் ஒருவேளை பாதகம் வந்துவிடுமோ என்று பயத்தினால் அவன் நிசையா என்று சொல்ல இடத்திலே மாமன்றத்தை கூட்டி அங்கு கேள்விகளுக்கெல்லாம் பதிலை அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள், ஒரு தெளிவு பெறுகின்றார்கள். அதைத்தான் இன்று நாம் திருச்சபையிலே நிசையா விசுவாச பிரமாணம் என்று சொல்லி நாம் மிகுந்த விசுவாசத்தோடு கடவுளுடைய பிதாகுமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுளை நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து கொண்டிருக்கின்றோம். இதனால் திருச்சபை உறுதியாய் தலை நிமிந்து நிற்க ஆரம்பித்தது. அன்புக்குரியவர்களே, 1 கொரிந்தியர் 3:16 நீங்களே கடவுளின் ஆலயம், ஆவியர் உங்களில் குடியிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளுகின்ற போது நாம் கடவுளின் ஆலயமாக இருக்கிறோம். நம்மிலும் தூய ஆவியர் ஆட்கொண்டிருக்கின்றார். ஆகவே திருச்சபை வரலாற்றிலும் தூய ஆவியரில் மூவரு கடவுளுடைய செயல்பாட்டை இந்த பகுதியிலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவதாக,
படைப்பின் வரலாற்றில் தந்தையாகிய கடவுளில் வெளிப்பட்ட த்ரியேக கடவுளின் செயல்பாடு. இரண்டாவதாக, மீட்பின் வரலாற்றில் குமாரனாகிய கிறிஸ்துவில் வெளிப்பட்ட மூவரு கடவுளின் செயல்பாடு. மூன்றாவதாக, திருச்சபையின் வரலாற்றில் தூய ஆவியரில் வெளிப்பட்ட மூவரு கடவுளின் செயல்பாடு என்பதை தெளிவாய் இப்போது நாம் புரிந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய கடவுளை முழுமையாக விசுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். இவைகளிலே உறவு, ஒற்றுமை, அன்பு இவைகளைத்தான் ஆண்டவர் நம்மிலே வெளிப்படுத்துகின்றார். இன்றும் திருச்சபையிலே நாம் திருமுழுக்கு கொடுக்கின்ற போது பயன்படுத்துகின்ற பதம் பிதா குமாரன் பரிசுத்தாவி. ஆசீர்வாதம் சொல்லுகின்ற போது நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தை பிதா குமாரன் பரிசுத்தாவி. இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களிடத்திலே சொல்லுகின்ற போது, நீங்கள் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே நாம் இந்த த்ரியேக திரித்துவத்தை குறித்து நாம் ஒருவாறு புரிந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு அவற்றின் உண்மையாக வெளிப்படுகின்ற சிந்தை உறவு, ஒற்றுமை, அன்பு என்ற தகவல்களை நம் வாழ்விலே சொந்தமாக்கிக் கொள்வோம். திருச்சபையின் வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, சமூக வாழ்விலே நாம் உறவு, ஒற்றுமை, அன்பு இவைகளிலே நிலைத்து நிற்கின்ற போது கடவுள் நம் மூலமாகவும் இந்த திருச்சபையிலே சமூகத்திலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசுவானவர் அடிக்கடி சொல்லுகின்ற போது, சீடர்களிடத்திலே குறிப்பிடுகின்ற போது சொல்லுகின்றார், நானும் என் தந்தையும் ஒன்றாயிருப்பது போன்று என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்ற போது இந்த ஒற்றுமையின் அனுபவம் நம்முடைய குடும்பங்களிலும் திருச்சபையிலும் சமூகத்திலும் வளர வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். கிறிஸ்துவன் பானவர்களே, இன்று நாம் மூவரு கடவுளை வழிபடுகிறோம் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்திலே இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுளை குறித்து தெளிவு பெற்றிருக்கின்றோம். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வுதனை உறுதிப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து தொழுகைக்கு நிறைவாக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனையிலே 372வது பாடலை இணைந்து பாடுவோம். பழைய பாடல் புத்தகத்திலே 256வது பாடல், உந்தன் சித்தம் போல என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும். Thank you.
இந்த நாளின் இத்தொழுகையை கடவுள் எங்களுக்கு ஆசீர்வைத்து தந்தீர். இத்தொழுகையிலே கலந்து கொள்ளுகின்ற குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியோர், வயோதிபர் அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இந்த கால சூழ்நிலைகளிலே கடவுள் எங்களை ஒவ்வொரு நாளும் சுகபத்திரமாய் காத்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்விலே நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்து வாழும்படி கடவுள் எங்களை பயன்படுத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் எல்லா குடும்பத்திற்காகவும் ஒரு முறை கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. தொடர்ந்து இறை ஆசி அனைவரோடும் தங்கியிருக்கட்டும். வாழ்வில் எல்லா நன்மைகளையும் தார். கிறிஸ்துவின் வழியாய் இவைகளை கேட்கிறோம். ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமென். ஆசீர்வாதம் நமது ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவியானுடைய வழிநடத்தலும் பராமரிப்போம். இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இவ்வுலக அனைத்து மக்களோடும் என்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாகே.